மப்ரூரான ஹஜ் என்று சொன்னால் என்ன? அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், மக்பூலான ஹஜ். அது எதன் மூலமாக வரும் என்று சொன்னால், ஒரு அடியான் இந்த உலகத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அவர் செய்த அடியார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த பாவங்களை விட்டும் அவர் தூரமாக இருக்க வேண்டும். அடியார்களுக்கு அந்த மனிதர் இன்னொரு மனிதருக்கு தன்னுடைய சக சகோதரருக்கு ஏதாவது தீங்கு அவர் செய்திருந்தால், அல்லது நோவினைப்படுத்தியிருந்தால், அல்லது அவருடைய பொருளை அபகரித்திருந்தால், இந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும். அடுத்தது அவர் செய்யக்கூடிய ஹஜ் யாருக்காகவும் செய்வது கிடையாது, அல்லாஹுக்காக மாத்திரம் நான் செய்கின்றேன் என்று அவர் அதனை செய்ய வேண்டும். ரியா என்று சொல்லப்படக்கூடிய முகஸ்துதி அவரிடத்திலே இருக்கக்கூடாது. என்னை ஊரிலே மிகப்பெரிய ஒருவர் ஹாஜ் ஹாஜ் என்று எனக்கு சொல்கின்றார்கள், ஆனால் நான் ஹஜ் செய்யவில்லையே, அதற்காக ஒருவர் என்ன செய்கின்றார், ஹஜ் செய்கின்றார், அவருடைய ஹஜ் மப்ரூர் கிடையாது. இன்னுமொருவர், ஊரிலே நான் தலைவராக வர வேண்டும், அல்லது மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்புதாரியாக நாக வர வேண்டும், மஸ்ஜிதுடைய தலைவராக வர வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஒரு சும்மா தனக்கு ஒரு பெயர் கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு அல்ஹாஜ் என்று அவர் சொல்ல வேண்டும், மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஹஜ் செய்வாராக இருந்தால், அவருடைய ஹஜ்ஜையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் படி அது மப்ரூரான ஹஜ்ஜு கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் கிடையாது. அதே போன்று ஒருவர் இஹ்லாஸான நீயத்தோடு மன தூய்மையோடு என்ன செய்கின்றார், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார். அங்கு போய் தன்னுடைய நாவால் என்ன செய்கின்றார், அங்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள், அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய நாவால் நோவினை அவர் ஏற்படுத்துவாராக இருந்தால், அல்லது தன்னுடைய செயற்பாடுகளால் பாவமான செயற்பாடுகளிலே தான் ஈடுபடுவேனாக இருந்தால், அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்குவது கிடையாது. மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜா கயோமின் வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று எவ்வாறு அவர் நாடு திரும்புவார், வீடு திரும்புவார் என்றால் ஃபிஸ்க் இருக்கக்கூடாது. ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களோடு அங்கு வாதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது. ரஃபஸ் அதில் பாவமான காரியங்களிலே அவர் ஈடுபடக்கூடாது. வலா ஃபுசூக், தன்னுடைய நாவால் கூட அவர் என்ன செய்யக்கூடாது, பாவமான காரியங்களிலே மக்களை நோவினைப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. இப்படியான காரியங்களிலே அவர் ஈடுபடாமல் இருப்பாராக இருந்தால், அல்லாஹு தஆலா அவருடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி வைத்து விடுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பகுதியில் இருந்தும் அதிகமானவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டில் இருந்தும், எங்களுடைய ஊரில் இருந்தும், எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய மஹல்லாக்களில் இருந்தும் அதிகமானவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கின்றார்கள் என்றால், அவர்களிடத்திலே நாம் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், துவா செய்யுமாறு கூற வேண்டும். அதே நேரம் அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வருவார்கள். அப்படியானவர்களோடு முஆனகா முசாஃபஹா செய்வது இருக்கின்றதே அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான இபாதத்துக்களிலே இரண்டு தான், குறிப்பாக ஹஜ்ஜுடைய இபாதத் இந்த நாட்களிலே நிறைவேற்றப்பட வேண்டியது. அதே போன்று ஹஜ்ஜுடைய இபாதத்தோடு சேர்த்து உம்ராவுடைய இபாதத்தையும் என்ன செய்வார்கள், அங்கு நிறைவேற்றுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள் உம்ராவுடைய பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும்.